அப்படி வருகையில் யார் காணப்படுவார்கள், அப்படி வருகையில் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூன்று வேத வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அவர் மறுபடியும் வரும்பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. வரப்போகிறவர் யார்? பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். வரப்போகிறவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். அவரை சந்திப்பதற்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நல்லது. ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், நல்லது. ஒரு சபைக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் இயேசு வரும்பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். முற்றிலும் ஒரு பரிசுத்தம். வரப்போகிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். காரணம், 1 பேதுரு 1:14-15 சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அவருடைய பேச்சிலே பரிசுத்தம், அவருடைய ஊழியத்திலே பரிசுத்தம், அவருடைய நடக்கையிலே பரிசுத்தம், சகலமும் பரிசுத்தம். வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் முற்றிலும் பரிசுத்தம் ஆகிவிட்டோமா என்றால் இல்லை. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறாரு, பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களுடைய பரிசுத்தத்திலே வளர்ச்சி காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு பரிசுத்தம், இன்னும் ஒரு படி பரிசுத்தம், முழுமையான ஒரு பரிசுத்தம். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். நாமே நினைத்துக் கொள்கிற பரிசுத்தம் அல்ல. எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் என்னது? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ இது பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எல்லாமே நாம் சொல்லுவோம். பரிசுத்தம் என்பது என்ன? வேத வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வது அதான் பரிசுத்தம். ஒரு குடும்ப பரிசுத்தம்னா என்ன? உதாரணத்துக்கு சொல்கிறேன், குடும்ப பரிசுத்தம்னா என்ன? எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் பக்தியாக சர்ச்சைக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் குடும்ப பரிசுத்தம்னா என்ன? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அங்கே பரிசுத்தம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்பட்டங்களாம், அந்நிய பாஷை பேசலாம், வசனம்தான் நியாயம் தீர்க்கும். உன் புருஷனுக்கு கீழ்ப்படியலைன்னா பரிசுத்தம் இல்லை. புருஷர்களே, உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். நீ ஜெபம் பண்ணுகிற, வேதம் வாசிக்கிற, சர்ச்சைக்கு போகிற, தசமா கொடுக்கிற உண்மைதான். உன் மனைவியினிடத்தில் நீ அன்பு கோராதபடி கசந்து கொள்ளுகிறாய். எங்கே பரிசுத்தம்? குடும்பத்தின் பரிசுத்தம் எங்கே? வெறும் அனுபவம் இருக்கிறது, அந்நிய பாஷை இருக்கிறது, ஜெபிக்கிறது இருக்கிறது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது. ஆனால் வசனம் நமக்குள்ளே கிரியை செய்து வசனத்தின்படி வாழ்கிற பரிசுத்தம் இருக்கிறதா? பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படுதலில் இருக்கிறது பரிசுத்தம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும்னு உபவாச ஜெபம் வைத்திருந்தோம். அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க உபவாசத்தை இந்தியாவுக்காக ஜெபிக்க. நல்ல ஸ்தோத்திர ஜெபம்லாம் முடிந்தது, இப்போ நல்ல ஜெபம் நடத்தலாம் அப்படின்னு எழுந்த என்னோட ஆவியானவர் சொன்னார், இங்கே இருக்கிற சிலருடைய ஜெபத்தை நான் கேட்கவே முடியாது. இவங்க ஜெபிக்க இந்த ஜெபம் பரலோகத்துக்கு வராது. இவங்க ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவில் எழுப்புதல் உண்டாக்க முடியும்? ஏன் சொல்கிறீங்க ஆண்டவரே? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே ஒரு பெண் வந்திருக்கிறாள். வரும்போது வீட்டில் புருஷனை திட்டிட்டு இங்கே வந்திருக்கிறாள். இன்ன வார்த்தை சொல்லி பேசிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாள். இவ ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும் சொல்லு. அப்போ என்ன செய்யணும்? அவள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி பேசிட்டு இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசி தான், ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கன்னா ஒரு சகோதரி அழுதழுது ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் தான் அந்த பாவி, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையாக ஒப்பு கொடுத்து அழுதாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு வாலிப்பிள்ளை நல்ல ஆவில நேமே அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறா. ஆவியானவர் சொல்கிறாரு, அவங்க அம்மாவை இன்ன வார்த்தை சொல்லி உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு மூஞ்ச காமிச்சு தாயை துக்கப்படுத்திட்டு இங்கே ஜெபத்துக்கு வந்திருக்கிறான். இவன் ஜெபத்தை நான் எப்படி கேட்க முடியும்? அவளுக்குள்ள என்ன பரிசுத்தம் இருக்கு? அந்நிய பாஷை இருக்கு, பரிசுத்தம் இல்லை, வசனத்தின்படி இல்லை. சொந்த தாய்க்கு ஒரு கனம் கொடுக்க தெரியல அவளுக்கு. தாய் அசட்டை பண்ணுகிறாள், தாய் அற்பமாய் பேசி அவளுடைய தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டு வந்து அந்நிய பாஷை பேசுகிறாள். இவ ஜபத்தை கேட்டு எப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு வாலிப பிள்ளை வந்திருக்கிற, இன்ன வார்த்தை சொல்லி உன் தாயை துக்கப்படுத்திட்டு வந்திருக்கிற, எப்படி உன் ஜபம் கேட்கப்படும் கத்தர் கேட்கிறார். ஓன்னு சத்தமிட்டு அழுதாள், ஆண்டவரே என்னை மன்னியும். நிறைய பேருக்கு பரிசுத்தனா என்னன்னு தெரியவில்லை. நம்ம ஆவில நிரம்புறோமே, அந்நிய பாஷை பேசுறோமே, துதிக்கிறோமே, நம்ம சரியாதான் இருக்கிறோம் எண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சகோதரன் வந்திருக்கிறான், ரொம்ப பக்தியா இருக்கிறான், அந்நிய பாஷை பேசுறான், ஊழிய செய்யறேன்னு சொல்றான், மனைவி கிட்ட பேசுறதே இல்லை சில மாதமாய். அவன் ஜெபத்தை நான் இப்படி கேட்க முடியும்? தன் வீட்டில் இருக்கிற மனைவி அவனால் நேசிக்க முடியவில்லை. இவன் ஜபம் எப்படி இந்தியாவுக்காக எடுபடும்? கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான், நான் தான் ஆண்டவரே, என்னை மன்னியும். அப்ப பரிசுத்தம் என்றால் என்னவென்று நிறைய விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன். நல்லது, அந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆனால் எல்லாமே எதற்காக? இந்த வேத வசனத்தின்படி வாழுவதற்காக. இந்த வசனம் தான் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை நியாயந்திருக்க போகிறது. இந்த வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த பரிசுத்தம் இருக்குதா? மூடி பிரசங்கியா தன்னுடைய வயசான காலத்தில், அவர் நல்ல எழுப்புதல் பிரசங்கியார், அவர் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் வந்து அமெரிக்கா தேசத்தையும் இங்கிலாந்து தேசத்தையும் அசைத்த மனிதர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறார். வயதான காலத்தில் படுக்கையில், வியாதி படுக்கையில் இருந்தபோது அவர் சொன்ன, அவர்கிட்ட கேட்டாங்களே நண்பர்கள், என்ன பண்ணுறீங்க? வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒன்றுன்னா கவனமாக வாசிக்கிறேன்னு சொன்னாராம். நீங்கள் தான் எத்தனையோ முறை பைபிளை வாசித்திருக்கீங்களே, இப்போ என்ன புதுசா? இல்லை, இதுக்கு முன்னாலே நான் வாசித்தேன். இப்போ நான் ஆண்டவரை சந்திக்கணும் இல்லை, மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தா நான் எப்படி ஆண்டவருக்கு முன்னால் இப்போ நிற்க முடியும்? அதனால் வசனத்தின்படி நான் குற்றமற்றவனாக இருக்கிறேனா என்பதை சோதிக்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமாய் கவனமாய் வாசித்து என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்பதாய் சொன்னாராம். அவ்வளோ பெரிய தேவ மனிதர். யோசித்து பாருங்க, இந்த வேத வசனத்தை வாசித்தால் மாத்திரம் ஆசீர்வாதம் வராது, அந்த வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்தை தியானித்தால் மாத்திரம் போதாது, அந்த வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி தான் நான் வாழுவேன், என் ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்டத்தின்படி தான் நான் ஜீவிப்பேன் என்று நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவது, அதான் பரிசுத்தம். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். ஆவி ஆத்மா சரீரத்திலே குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் பரிசுத்தம், பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தாக நமக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்த நான் வசனத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இந்த நாளிலே இன்னொரு பரிசுத்த நிலைமைக்குள்ளே முன்னேற வேண்டும், அன்னைதனம் அதற்காக என்னோடு பேசும், அதற்காக என்னை அபிஷேகம் பண்ணும், அதற்காக என்னை சுத்திகரியும் என்று அன்னைதனம நான் ஜெபம் பண்ணுகிறேன், நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். உங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது? இயேசு வந்தா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, என் மகனே, என் மகளே, என் வசனத்தின்படி நீ அப்படியே வாழ உன் அர்ப்பணித்து கொண்டாய், நீ வா என்று ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாய் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேலையில் பரிசுத்தம் இருக்கணும். வேலை செய்கிறீங்க,
மாதம் சம்பளம் வாங்கும்போது ஒரு நாளைக்கு குறைந்த 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. வேலையில் உண்மையாக இருக்கிறோமா? 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா? பிரயாசப்படுகிறோமா? வாங்குகிற சம்பளம் பரிசுத்தம் உள்ளதா? யோசிக்கணும். சென்னையில் ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் நான் முழுகிற வச்சப்போ பேருமை பெருவில் எல்லாம் போகும்போது அதில் வந்து வாலண்டியராக கவுன்சிலராக ஊழியம் செய்திருக்கிறேன். அதில் பழகின ஒரு சகோதரர், ரொம்ப ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு அவருக்கு, நல்ல விசுவாசமெல்லாம் இருப்பார். ஒரு நாள் வந்து முக்கியமான ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், லூக்காஸ் டிவிஸ் கம்பெனியில் நல்ல ஒரு வேலை அவருக்கு வருமா எல்லாமே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது கம்பெனியுடைய சார் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சில மாதம் வேலைக்கு வரக்கூடாது, 1 மாதமாக 2 மாதமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கம் கேள்விப்பட்ட உடனே, எவ்வளோ நல்ல ஒரு சகோதரர், முழுகிற ஜோருவார், பெருமை பெருவில் வருவார், நல்ல ஆண்டுக்கு சாட்சியாக இருக்கிற மனுஷன் ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாக்கி கூட அந்த கூட வேலை பார்க்குறவங்கள்ட மெத விசாரித்தேன், என்னாச்சு அந்த பிரதர் பாவம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களேன்னு கேட்டால், அவர் ஃபேக்ட்ரியில் ஊழியம் செஞ்சார், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பெருமையாக சொல்ல, நான் ஊழியம் செய்தேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படி செய்தார் அப்படின்னு கேட்டேன். அவர் வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய மிஷின், அதுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு, மிஷினை ஓட விட்டு எல்லாம் கவனிக்கணும்ல. இவர் வேலை செய்கிற நேரத்தில் இவர் இடத்த விட்டுட்டு அடுத்தவன்கிட்ட போய் உட்காந்து அவன்கிட்ட போய் இயேசு உன்னை நேசிக்கிறாரு, நீ ரட்சிக்கப்படணும், சுவிசேஷம் எப்போன்னு சொல்கிறார் பாருங்கள். அவரும் வேலை செய்ய விடுறதில்லை, இதை இருந்தால் கவனித்து ரிப்போர்ட் போயிட்டு, இவரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, எங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு, இயேசு இயேசுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நிர்வாகம் கவனித்தது, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஊழியம் செய்ததுனாலே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், உண்மை இல்லாததுனால. அவர் எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? உள்ளே போய் இயேசுவை பற்றி பேசுகிறக்க சம்பளம் தர்றாங்க, வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. இயேசுவை பற்றி அறிவிக்க சாப்பாட்டு இடைவேளை நேரம் இருக்குது, அப்போ சொல்லணும். வேலை முடிஞ்ச பிறகு 4 மணிக்கு அப்புறம் டைம் இருக்குது, அப்போ கூட்டிகிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்து காஸ்பல் சொல்லணும். வேலை நேரத்தில் நீயும் வேலை செய்கிறதில்ல, அடுத்த நாளே வேலை செய்ய விடுறதில்ல, கேட்டால் நான் ஊழியம் செய்கிறேன்றது. ஆண்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவார்? ஏசு ஏற்றுக்கொள்வாரா சொல்லுங்க? டீச்சராக உங்களுக்கு ஸ்கூலில் வேலை கொடுத்தா, நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன் நீ பாடமே நடத்தாமல் டெய்லி 1/2 மணி நேரம் இயேசுவை பற்றி சொன்னால் உங்கள் நிர்வாகம் உங்களை சும்மா விடுமா? இயேசு அதை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறீங்களா? என் மகள் நல்ல ஊழியம் செய்கிறா, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாரா? உனக்கு நீ படித்து கொடுக்க தான் உனக்கு சம்பளம் தர்றாங்க, முடித்த பிறகு ஊழியம் செய், எத்தனையோ வாய்ப்பு இருக்கிறது, அப்போ ஊழியம் செய். நீ வேலை செய்ய வேண்டிய நேரம் வேலை செய்யணும், அதை எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும், எப்படி சொல்லணும், அந்த ஞானம் நமக்கு வேணும். உன்னுடைய நேரத்தை வீணாக்காதபடி உண்மை உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப வேலை நேரத்தில் இயேசுபதி சொல்லவே கூடாதுன்னா, ஞானமா 1 வார்த்தை 2 வார்த்தை சொன்னா பரவாயில்ல, நேரத்தெல்லாம் நீங்க வீணாக்கி விட்டு சம்பளம் வாங்கினா அதுதான் பாவம். எங்க அம்மா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு சுகம் பெற்ற காரணம் எங்கள் அம்மா தான், என் தாயாருடைய விசுவாசம். அவங்க ஏரலில் தான் எங்கள் தாயாருடைய வீடு. அவங்க ரொம்ப படித்தவங்கள ஸ்கூலில், அவங்க வந்து மொத்தமே 7ஆப்போ 8ஆப்போ படிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில், அவ்வளோதான். அப்போ எனக்கு அற்புதம் நடந்த பிறகு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், இயேசு மேலே உங்களுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு அப்படின்னு என் தாயாரிடத்துல நான் கேட்டேன். இயேசுகிட்ட ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும்னு எப்படி உங்களுக்கு விசுவாசம் வந்து எனக்காக ஜெபிக்க சொன்னீங்க? என்ன, எங்கள் அம்மா எந்த சர்ச்சுக்கும் போய் நான் பார்த்ததில்லை, எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது, எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதே இல்லை, அப்போ இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகள் ஒன்றுமே கிடையாது, அவங்க எப்படி இயேசுகிட்ட ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குன்னு விசுவாசம் வந்தது அப்படின்னு என் தாயாரிடத்துல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து 3வது வகுப்போ 4வது வகுப்போ ஏரலில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ டீச்சர், அவங்க சில சமயம் பாடம் நடத்தும் போது சில சமயம் இடைவேளை நேரத்தில் அல்லது சின்ன சந்தர்ப்பம் 5 நிமிஷம் இயேசுவை பற்றி பிள்ளைகளுக்கு உற்சாகத்துக்கு சொல்லுவாங்களாம். இன்னும் எந்த பிரச்சனை வந்து எவ்வளோ நெருக்கமான காலம் வந்தாலும் நீ இயேசுவை கூப்பிடு, உனக்கு அற்புதம் செய்வார், அவ்வளோதான் அவங்க சொன்னார், வேற ஒன்றும் தெரியாது. ஏதாவது உனக்கு ஒரு ஆபத்து நெருக்கம் வந்தால் இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடு, உனக்கு இயேசு அற்புதம் செய்வார். அவங்க போட்ட விதை, அவங்க பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணல, உட்கார வச்சு ஒரு சின்ன விதை போட்டிருந்தாங்க, அவ்வளோதான்.
அந்த விதை என் தாயாருடைய உள்ளத்தில் விழுந்தது. சின்ன வயசுல போடப்பட்ட விதை எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அது வளர்ந்து அந்த இயேசு என்கிற விதையை உள்ளத்துல போட்டதுனால ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வந்து அதனாலதான் நான் ஜெபிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல கூட நம்ம வேலை பாதிக்கப்படாதபடி அதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த கடைக்கு போன சில சமயம் ஆர்எம்கேவிக்கு சில கடைக்கு சென்னையில் கூட போனால் அவங்க எல்லாம் அங்கே வேலை பார்க்குற ஆட்களும் எங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு வந்துடுவாங்க. எனக்கு பெரிய கஷ்டம், வியாபாரம் நடக்கிற இடம். அவங்க முதலாளி என்ன நினைப்பாங்க, நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்கிறது வேலை செய்கிறதுக்கு, நான் அங்கே உட்காந்து ஜோம் பண்ணால் அதனால இங்கே நான் ஜெபிக்க மாட்டேன், நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் தர்றாங்க, நான் இங்கே ஜெபிச்சுக்கிட்டா முதலாளி தப்பாக நினைப்பார், சாட்சி இல்லாமல் போயிடும், ஜெபம் பண்ணி கொடுக்குற எழுதி கொடுங்கன்னு வாங்கிடுவேன். சென்னையில் அப்படி ஒரு கடைக்கு போனவுடனே அதில் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க ஜோம் பண்ண. அதை பார்த்த உடனே அந்த முதலாளியை பார்த்தார். பார்த்துட்டு முதலாளி, அவர் ஹிந்து, அவர் வந்தார், இவ்வளோ பேர் ஜெபிக்க வந்திருக்காங்களே சரி, அப்போ இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஜோம் பண்ணுறீங்களான்னு ஒரு ரூம் தர்றேன் அப்படின்னு அந்த கடையில் ஒரு ரூமை திறந்து கொடுத்துட்டார். எத்தனை வேணாலும் போய் ஜோம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தான் அந்த ஊழியத்தை செய்யணும். அதனால் நான் கடைக்குள்ளே போனால் ஜோம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுல்ல. ஊழியர்களுக்குன்னு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பயன்படுத்தணும். ஜப குறிப்பை வாங்கிட்டு வந்து ஜெபிச்சு பதில் எழுதுவேன். அடுத்த முறை போனால் இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாரு, அடுத்த முறை போனால் இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், அடுத்த மாதம் போனால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிற அவனுடைய வேலையிலே உண்மை, உங்களுடைய பிஸ்னஸ்லே உண்மை. சில கிறிஸ்தவ சொல்லுவாங்க, பிஸ்னஸ் வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, வேற வேற கிடையாது. பிஸ்னஸ்லேயே இயேசு தான், சர்ச்சுக்கு வந்தாலும் இயேசு தான், நீங்கள் வேலைக்கு போனாலும் இயேசு தான், சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இயேசு கூட இருப்பாரா சொல்லுங்க. வேலைக்கு போகும்போதும் கூட இருப்பார், படிக்க போகும்போதும் கூட இருப்பார், பிஸ்னஸ்க்கு போகும்போதும் கூட இருப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிப்பார். எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தத்துக்கு பாதகமாக இருக்கிற காரியத்தை அப்புறப்படுத்தி விட வேண்டும். நாம் இந்த நாட்களிலே வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு வசனம் வாசிங்க, பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம், பரிசுத்த மத்த 7 அதிகாரம் 21 வசனம். சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு எனக்கு வரணுமா, வருகையில காணப்பட வேண்டுமா, ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. நீங்க கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கலாம், ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்யலாம், ஆண்டவர் ஜபத்தை கேட்டு சுகம் கொடுக்கலாம், ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் அதிசயங்களை கூட செய்யலாம். அதை வைத்து நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து விட முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இயேசு அதை வாழ்ந்து காண்பித்தார். நான் சுயமாக பேசுவது இல்லை, சுயமாக எதையும் செய்வது இல்லை, என் பிதா கட்டளையிடுகிறதை மாத்திரம் நான் செய்கிறேன் என்று இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் இயேசுடைய பிள்ளைகள், ஆண்டவுடைய பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஜெபிப்பது அல்ல, தேவ சித்தம் நம்மளே நிறைவேறுவதற்காக ஜபம் செய்வது, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, ஆண்டவுடத்திலே கேட்டவுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வதுதான் ஆண்டவுடைய வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஊழியம் கூட ஆண்டவுடைய சித்தத்தின்படி செய்யணும். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தா சிலர் வர்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தரை குணமாக்கினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, எங்களை என்ன நீங்கள் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஹூ ஆர் யூ,
நீ யாரு எனக்கு தெரியாது ஒன்று இல்லைங்க, அங்கே இயேசுவின் நாமத்தினால பிசாசு வரட்டினமே, இயேசுவின் நாமத்தை சொல்லி வியாதிசெல்லாம் சுகமாக்கணுமே, உங்கள் நாமத்தை சொல்லி தான் அதை செய்கிறோம், அப்படியா? ஒன்று எனக்கு தெரியாது எப்படி இருக்கும், இல்லை எல்லாம் ஊழியம் செய்துட்டு பிசாசு வரட்டி இயேசுவின் நாமத்தால் அற்புதெல்லாம் செய்துட்டு பல்லவத்தில் போயிடுவோன்னு போனால் நீ யாரு, ஒன்று எனக்கு தெரியல அப்படின்னு இயேசு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. அந்த வசனம் சொல்லுது, ஹூ ஆர் யூ, உன்னை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரர் என்றார், என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். இங்க நிக்கார, கெட் அவுட், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பது இயேசுக்கு முன்பாக நிற்பது, நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து இஷ்டப்படி ஊழிய செய்துட்டு அவர்கிட்ட போய் நிற்க முடியாது. அவருடைய விருப்பப்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் சொல்லுகிறபடி இருக்க வேண்டும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும். நீங்க வேலை செய்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும். ஊழியம் செய்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும். பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோகத்திலே அவருக்கு முன்னாலே நிற்க முடியும். இஷ்டப்படி செய்கிறவங்க இல்ல. ஆனால் தான் நம்ம ஊழியம் செய்யும் போது நடுக்கத்தோடு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க கேட்டு கேட்டு நம்ம செய்யணும். அப்போ பிதாவின் சித்தம் எப்படிங்க தெரியும், ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார். அதை வாசித்து அறிந்து அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ஒன்று ரெண்டு காரியம், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கணும். அது தேவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்களுக்காக செபிக்கணும், அது தேவனுக்கு பிரியமான சித்தமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. எழுதப்படாத காரியம், வேலையை பற்றி எழுதலையே, பிஸ்னஸை பற்றி எழுதலையே, என்ன செய்யறது? ரோமர் 8:26-27 ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறவர். அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனை பெற்று ஒவ்வொரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆலோசனைகளையும் தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்தி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா, ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் தாவீது குறித்து ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியோடு சொல்கிற காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமானது எல்லாம் அவன் செய்வான். தாவீதனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. யுத்தம் பண்ணுவதற்கு பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. ஒரு ராஜாவுடைய பொறுப்பு நாட்டை பாதுகாக்க யுத்தம் பண்ணணும். ஆனால் தாவீது சொல்றார், எல்லாம் கொஞ்சம் பொறுங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வர்றேன், யுத்தம் பண்ண போகலாமா வேண்டாமா நீ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்ய போகலாமா? கர்த்தர் சொல்றார், போ, நான் ஜெயம் கொடுக்கிறேன். கர்த்தர் சொன்ன பிறகுதான் யுத்தத்துக்கே போகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் விசாரித்து எல்லாவற்றை செய்கிறார். நம்ம ஜெபம்னு சொன்னா ஆண்டவரிடத்தில் கேட்பது, கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம் என்று நினைக்கிறோம். அது ஒரு பகுதி. ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது கூட ஒரு அற்புதமான ஜெப வாழ்க்கை. ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது, ரெபேக்காவை பற்றி பைபிளில் பார்க்குறோம்ல, அவருடைய கர்ப்பத்தில் அந்த பிள்ளைகள் சண்டை போட ஆரம்பிச்சது. அப்போ அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இது யார்கிட்ட கேட்குறாரு? எனக்குள்ளே ஏதோ நடக்குது, கர்ப்பத்துக்குள்ளே ஏதோ நடக்குது, சண்டை நடக்குது, என்னன்னு புரியலை, என்ன செய்கிற? இந்த காலமாக இருந்தால் உடனே ஸ்கேனு எடுத்து பார்த்துடலாம், டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், என்னதோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி, ஒன்றும் பயப்படாத, ரெட்டை குழந்தை இருக்குது, அது மாதிரி எல்லாமே இப்போ சொல்லி கொடுத்துருவாங்க. அன்றைக்கு ரெபேக்காளுக்கு ஒன்றும் தெரியாது. பெண்கள் யாருமே இல்லை, அவங்க அம்மா கூட இல்லை, மாமியார் இறந்து போயிட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்குறது? மருத்துவச்சிகள்னு வேலைக்காரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு முழுமையாக தெரியுமா? தெரியாது. அவளுக்கு பார்த்தா கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாளாம். பைபிள் அழகாக ஒரு வார்த்தை இருக்கு, ரெபேக்காள் யாரிடத்தில் விசாரிக்க போனா? வாசிங்க, எங்க போனாள்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அந்த காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் இல்லை, அந்த காலத்தில் தேவாலயம் இல்லை, எங்க போயிருப்பாள்?
அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளோ வேற ஊழியக்காரங்களோ இல்ல, அல்லது அவங்கள்ட்ட போய் ஜெபிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லாத ஒரு காலத்துல ரெபேக்காள் கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனாள். அங்க எங்க போயிருப்பாள் யோசித்து பாருங்க, அவளுக்கு எப்படி இந்த யோசனை வந்தது. ஆபிரகாம் மனாந்தரத்தில போய் தேவ சமூகத்தில காத்திருந்து பேசுகிற பழக்கத்தை இவள் அறிந்திருந்தாள். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண போவா தன்னுடைய கணவர், அவர் போய் ஜபம் பண்ணுவதையும் தெய்வ ஆலோசனை பெறுவதையும் அவள் அறிந்திருந்தாள். அதனால ஆபிரகாமோட பேசுகிற ஆண்டவர், என் கணவர் ஈசாக்கோடு பேசுகிற ஆண்டவர் என் கூட பேசுவார்ல, அப்ப அவர் எனக்கு ஆலோசனை தருவார்ல, நானும் அவரிடத்துல போகிறேன் என்று அவள் தனியா போய் ஆண்டவரிடத்திலே ஜெபித்திருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒண்ணு புரியல, என்னுடைய மாமனாரின் தேவன், என் கணவருடைய தேவன், நீர் பேசுகிற ஆண்டவர், என் மாமனாரோடு பேசுகிறீர், என் கணவரோடு பேசுகிறீர், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு அம்மாவும் பக்கத்துல இல்ல, மாமியாரும் இல்ல, நான் யாரிடத்துல விசாரிப்பேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இது என்ன காரியம். தேவன் அந்த ஜபத்தை கேட்டார். பாருங்க ஆண்டவர் பாருங்க, அழகா வந்து இறங்கி வந்து, ரெபேக்காளே பயப்படாத, உன் வயிற்றுல ரெட்டை பிள்ளை இருக்குது, ரெண்டு சந்ததி வரும், அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஆண்டவிடத்துல கேட்கிறோமா, ஆண்டவிடத்துல விசாரிக்கிறோமா? எந்த காரியத்தையும் தேவனிடத்துல விசாரிக்க பழகணும். சிலர் வருவாங்க, பிரதர் எல்லாம் ஜோமணி தான் செய்தோம், ஆனா ஏன் இப்படி ஆச்சு, இல்ல ஆண்டவிடத்துல விசாரிச்சிங்களா, இது ஆண்டவுடைய சித்தமானு கேட்டீங்களா, இல்ல ஜோமணி தான் செய்தோம், ஏன் இப்படி ஆச்சு, இல்ல விசாரிச்சிங்களா, இல்ல ஜோமணி தான் செய்தோம். எல்லாரும் சொல்ற பதில் எல்லாம் ஜோமணி செய்தோம். என்ன ஜோமணிங்க, ஆண்டவரே நாங்க ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், நீங்க வந்து ஆசீர்வதிங்க, நான் இதை செய்ய போறேன், நீங்க வந்து ஆசீர்வதிங்க, நான் இப்படி செய்ய போறேன், நான் ஆசீர்வதிங்க, என் பிள்ளை எங்க இந்த காலேஜுக்கு அனுப்ப போறேன், நீங்க ஆசீர்வதிங்க, இதானே நீங்க ஜோம் பண்ணீங்க. என் பிள்ளை இந்த காலேஜுக்கு அனுப்பலாமான்னு கேட்டீங்களா, என் பிள்ளை இந்த படிப்பை படிக்க வைக்கலாமான்னு கேட்டீங்களா, நீங்க ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டீங்களா, நான் என்ன படிக்கணும், நான் என்னவா மாறணும், எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்களா, விசாரித்தீங்களா, என் பிள்ளை குறித்து உடைய திட்டம் என்னன்னு ஆண்டவிடத்துல பெற்றோர் கேட்டீங்களா. விசாரிக்கிறதுன்னா அதுதான், ஆண்டவிடத்துல போய் விசாரிப்பது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு வாலிப தம்பி, அவங்க அப்பா பெரிய வியாபாரி, நான் பார்த்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சிட்டியில பெரிய கடை வச்சிருக்கிறாங்க, நல்ல கத்திருக்க பயந்த மனிதர், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவனுடைய வாலிப மகன், அவனுக்கு இப்பதான் திருமணமாகி, இப்பதான் அவனுக்கிட்ட கொஞ்சம் பிசினஸ் தகப்பனார் பொறுப்பு கொடுத்தார், இந்த இதை நீ பாத்துக்க தம்பி, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. தகப்பனாரை விட இந்த மகன் பிசினஸ்ல ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்குது, பெரிய ஆளா மாறிட்டார் கொஞ்ச நாள்ல. நான் அந்த தம்பிகிட்ட ஒரு நாள் பேசும்போது, உங்க அப்பாவை எனக்கு தெரியும், நல்ல ஆண்டவருக்கு பயந்த மனிதர், அவங்க வியாபாரத்தை கத்தர் ஆசீர்வதித்தார், ஆனால் உங்களை வித்தியாசமாக ஆசீர்வதிக்கிறாரே, நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, இத்தனை மடங்கு பெருகிட்டீங்க, என்ன சீக்ரெட் தம்பி அப்படின்னு கேட்டேன், எப்படி செய்கிறீங்க இந்த பிஸ்னஸை. அந்த தம்பி ஒரு வார்த்தை சொன்னார், பாருங்க அங்கிள், நான் எதுவுமே நான் விரும்புகிற மாதிரி செய்ய மாட்டேன், நான் விரும்பினாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் இப்போ இதை வைத்து இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பேன். யார் ஒரு பிஸ்னஸ் மேன், இன்னைக்கு ஊழியக்காரன் கூட கேட்கறதே கிடையாது, நாங்கள் இஷ்டப்படி செய்வோம், நீங்கள் ஆசீர்வதிங்க, அப்படிதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறோம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு வாலிப தம்பி சொல்றான், ஆண்டவிடத்துல நான் கேட்பேன், இதை செய்யலாமா, இந்த பிஸ்னஸை செய்யலாமா, உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்பேன், இந்த இடத்த வாங்கலாமா, இதில் முதலீடு பண்ணலாமா, ஆண்டவர் என்னை அழகாய் நடத்துவார். நான் இன்னும் ஆழமா கேட்டேன், எப்படி ஜெபிப்பீங்க, எப்படி ஆண்டவர் உங்களோடு பேசுவார், நிறைய பேருக்கு இதான பிரச்சனை. அவன் சொன்னான், நான் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாசையில் ஜோமணிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவுடைய பாதத்தில் காரியத்தை வச்சிருவேன், நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் என் உள்ளத்தில் தெளிவாக பேசுவார், இது வேண்டாம், இந்த இடத்த வாங்காத, இந்த இடத்துல முதலீடு பண்ணாத, இந்த காரியத்தை செய், தெளிவாக ஆவியானவர் பேசுவார். சில நாள் ஆண்டவுடைய வார்த்தை வெளிப்பட உடனே வெளிப்படாது, உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவுடைய வார்த்தை வரும் வரைக்கும் நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் என்று சொன்னான்.
அதுதான் அவனுடைய சக்சஸுக்கு காரணம். பிஸ்னஸில் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஒரு நாள் இயேசு வரும்போது எக்காலம் துணிக்கும் போது இவன் தைரியம் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. என்னால் பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தத்தை கேட்டு 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 செய்கிறதுனால அவர்கள் ஆண்டவுடைய வருகையிலே காணப்பட முடியும். நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் தேவனுக்கு சித்தம் தானா? ஆண்டவரிடத்தில் கேட்டீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்று சொல்ல முடியுமா? யோசிங்க. என்ன சொல்றாங்க, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசுகிறவரா ஓமையானவரா? பேசுகிறவர். எல்லாம் சொல்ற இயேசு பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. உங்கள்கிட்ட பேசினாரா? அதான் கேள்வி. அவர் பேசுகிறவன் உலகத்துக்கே தெரியும். உங்கள்கிட்ட பேசினாரா? இன்னைக்கு பேசினாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த பரம்பரை கிறிஸ்தவங்க தான் கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவர் எப்படி பேசுவார், நம்மகிட்டலாம் பேசுவாரான்னு. ஆனால் இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் 4 மாதத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு அவங்க எனக்கு எழுதுறாங்க, சில சாட்சியில் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் வந்து நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு எனக்கிட்ட பேசுகிறார். 4 மாதம் தான் ரட்சிக்கப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, இயேசு வந்து இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணின்னு என்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரம் போகிறதே தெரியலை. இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கிறது? இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ள வரணும். இன்னும் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவுடைய பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருந்து நீங்க ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் காரியம், குடும்பத்தின் காரியம், தொழில் காரியம், எதுவானாலும் நீங்க ஆண்டவுடைய விசாரிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நம்ம செய்துட்டு நானும் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேறணும். பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே வருகையிலே காணப்பட முடியும். இஷ்டப்படி வாழ்கிறவங்க இல்லை. ஆண்டவர் சொல்ற ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. எவ்வளவு கடினமான வார்த்தை, யோசித்து பாருங்க. ஆனால் தான் நான் ஒவ்வொன்றுக்கும் பயப்படுகிறேன். ஒரு ஊழியக்காரியம் செய்ய போகிறேன்னா நான் வந்து தீர்மானம் எடுக்க சில மாதங்கள் கூட ஆகும். இது என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவரிடத்துல இந்த பதில் வருவார் செய்யக்கூடாது. அவர் சொல்லு வரைக்கும் அந்த காரியத்தில் நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அவர் சொல்லட்டும், காத்திருக்கணும். அப்போ உங்களுடைய சொந்த காரியம், பிள்ளைகள் காரியம், கணவருடைய காரியம், உங்களுடைய வீட்டு காரியம் ஆண்டவரிடத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆலோசனை பெற்று செய்யணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதற்கு நீங்கள் தேவனுக்கு அதிக டைம் கொடுக்கணும். ஆண்டவர் பேசணுமானா நேரம் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா, ஆண்டவருக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. ரொம்ப பிஸி, நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பார்த்துக்கிடுங்க நான் போகிறேன் அவ்வளோதான். அவர் ஏதாவது பேசன்னு நினச்சா கூட எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் பேசுறது இல்லை? சிலர் கேள்வி கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு, எல்லாரும் பேசுகிறாரு சொல்கிறாங்களே பேச மாட்டேங்கிறாருன்னா. நம்ம என்ன செய்கிறோம், தேவசமத்து போவோம், பாட்டு பாடுவோம், துடிப்போம், என்னென்ன ஜெப குறிப்போன்ட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். தேசத்துக்காக, சபைக்காக ஜெபிச்சுட்டு, நமக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்க நன்றின்னு முடிச்சுட்டு போயிடுவோம். அவர் பேச ஆவலோடு இருப்பார், நம்ம அவர் பேசுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி காத்துருங்க, ஆண்டவர் உங்களோட அழகாய் பேசுவார். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அமர்ந்துருங்க. நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிச்சுட்டு ஆண்டவுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அமர்ந்துருங்க. என்கிட்ட பேசுங்க, எனக்கு என்னோட இடைப்படணும், எனக்கு பதில் சொல்லுங்கள், நான் காத்திருக்கிறேன், நீ காத்துருங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுவது கேட்கும். நம்ம அவர் பேசுவதற்கு இடம் கொடுக்கறதே இல்லை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசும்போது நீ என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடைசியில் அரை மணி நேரம் கழித்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்ல விட்ட தானே, நீ என்ன பேசவே விடலையே, நீ தானே பேசிக்கிட்டே இருக்கிற
அப்படின்னு சொல்லி சொல்லவே விடுறது இல்லை. நான் நாலு மாவட்டியில் இந்த 24 மணி நேரம் ஃபோனில் ஜபம் இருக்குல்ல, எனக்கு சில டைமை நான் போய் உட்காந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசி ஜபிப்பேன். அந்த ஆட்கள் என்ன தான் சொல்கிறாங்க. ஒரு நாள் நான் போயிருந்தேன், இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஒரு டைம் இருக்குது, போய் அதில் உட்காந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஜெபிக்கலான்னு உட்காந்து ஆன் பண்ணி ஒரு அம்மா பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசுனா பேசுனா அவங்க 20 வருஷம் கதை சொல்கிறாங்க. அந்த வருஷத்துலேருந்து என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொல்லி சொல்லி அரை மணி நேரம், நானும் சரி அப்படியா அப்படியான்னு கேட்டு கேட்டு அரை மணி நேரம் பேசி அவங்களுக்கு பேசிட்டோன்னே சந்தோஷம். முடிஞ்சிட்டு கடைசியில் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சரி நான் ஜெபிக்கிறேன், பேசுகிற ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். யாரோ தெரியாது, ஏசு பிடிக்கிறான் தானே பேசுகிறீங்க. ஆமாம் அதுலேருந்து தான் பேசுகிறேன். அந்த மோகன்லாசஸ் எப்படி தெரியும், நான் நேர்லலாம் பார்த்ததில்லை, அவர் டிவியில் பேசின பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு நானும் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரி அவர் தான் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. நான் அப்படியா நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னாங்க. ஆமாம் இதுக்கு மேலே பேச எனக்கு டைம் இல்லை, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. அப்போ நம்மளை பேச விடுவதில்லை. நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் போகிறீங்க, நீங்களாக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே போயிட்டு வர கத்தருக்கு ஸ்தோத்திரம் வந்துடுறீங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன நான் பேசலான்னு பார்த்தா பேசவே விடலையே. இன்னிலிருந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணிவிட்டு, நான் போக மாட்டேன், என்கிட்ட நீங்கள் பேசுனா தான் போவேன், என்னோட பேசுகிறனே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துருங்க. நல்லா இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அப்படியே காத்துருங்க. அப்போ ஆவியானவர் உங்களோட பேசுவதை நீங்கள் கேட்க முடியும், தெளிவாக கேட்கணும். ஆண்டவர் எல்லாருக்கூடையும் பேச விரும்புகிறார், எல்லாருக்கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். சின்ன பிள்ளைகள், ஒரு சின்ன பிள்ளை சாட்சி எழுதியிருந்துச்சு, 10 வயசு. 10 வயசு பிள்ளை சாட்சியில் என்ன எழுதியிருக்குன்னா, அங்கே நான் இப்போ வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து இந்த செல்ஃபோனில் நிறைய விளையாட்டுலாம் கேம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் நான் விளையாடுறதே இல்லை, கேம் விளையாடுறதே இல்லை, நான் ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை எளிமை ஜெபிக்கிறது ஏசப்பாவுக்கு பிரியம். சின்ன பிள்ளைகிட்ட ஏசப்பா பேசுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க அம்மா டெபி கேட்டாலாம், ஏசப்பா பேசுவாங்களாம எப்படி என்கிட்ட பேசணும் இல்லைன்னு, அது ஏசுக்கிட்டே போய் கேளு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை போய் முழங்கால் போட்டு ஏசப்பா நீங்கள் பேசுவீங்களாம என்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேசுங்கன்னா ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த பொண்ணு எழுதியிருக்கிறா, அங்கே நான் அதிகாலையில் விடியற்கால 4 மணி 5 மணிக்கெல்லாம் எளிமை ஜெபம் பண்ணுறேன், அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஏசப்பா சொன்னாங்க, நீ யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட தான் பேசணும், அதனால் நான் காலையில் எளிமைங்க அப்பா அம்மாக்கிட்ட கூட பேச மாட்டேன், முதல்ல இயேசு கிறிஸ்துகிட்ட தான் பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுகிறார். 10 வயசு பிள்ளை சாட்சி எழுதுது. நமக்கு என்னாச்சு? அப்போ ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம தான் இடம் கொடுக்கலை, நம்ம தான் நேரம் கொடுக்கலை, நம்ம தான் காத்திருக்கலை. இன்றைக்கே நீங்கள் போய் இன்றைக்கி நான் பேசாட்டேன் நான் தூங்க மாட்டேன்னு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நெருங்கி வந்துட்டீங்கன்னா அழகாக ஒவ்வொரு காரியத்துக்கு ஒருத்தர் சொல்லி கொடுப்பார், ஒவ்வொரு காரியத்துக்கு ஒருத்தர் அழகாய் வழி நடத்துவார். நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பேசணும், எல்லாவற்றை குறித்து அழகாய் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், அதன் மூலமா தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறவர்கள் தான் வருகையில காணப்பட முடியும். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க, 1 யோவான் 2:28. அவர் வருகையில், இயேசுடைய 2 வருகையில் நாம் மெட்கப்பட்டு போகாதபடி அவருக்கு முன்பாக நிற்பதற்கு எப்பொழுதும் அவரிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருக்குள்ளே நிலைத்தருங்கள். அது ஆண்டவர் சொல்லுகிற முடிவு பரி அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டது உண்மை, ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அவர் வரும் பொழுது அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நிலைத்திருக்கிறவர்கள் தான் வருகையிலே காணப்பட முடியும் என்றால், சிலர் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது ஆண்டவர் விட்டு பின்வாங்கி விடுகிறோம், ஜபத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறோம், ஆலயத்துக்கு போவதை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். ஏன் இப்பெல்லாம் சர்ச்சைக்கு வருவதில்லை, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லை, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யல அப்படி செய்யல. பின்மாற்றம், ஜப வாழ்க்கையில பின்மாற்றம், ஆவிக்குறை வாழ்க்கையில பின்மாற்றம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிலைத்திருக்க வேண்டும்,
நிலைத்திருந்தால்தான் வருகையிலே காணப்பட முடியும். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது. நிறைய பேர் தவறான எண்ணம் கொள்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா இனி கஷ்டமே வராது, வியாதியே வராது, பிரச்சனையே வராது. அப்படி எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்துருக்கிறாரா பைபிளில்? என்னை பின்பற்றினால் உனக்கு பாடு இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லைன்னு இயேசு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? அதுக்கு பதிலாக ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, நல்ல வாக்குத்தத்தம். நான் சொல்கிறேன், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், இதான் வாக்குத்தத்தம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஒரே உபத்திரமா இருக்கு, உபத்திரம் உண்டு. உபத்திரவத்தில் போனீங்கன்னா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, நீ என்ன இந்த பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போய் அல்லேலூயா போடுற, ஜெபம் பண்ணுற, வாரத்துக்கு 5 நாள் சர்ச்சு பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபம், முழுகிற ஜெபம், நீ போகிற, நீ இது செய்ய மாட்டேங்கிற, அதை செய்ய மாட்டேங்கிற, பரிசுத்தன்ற, நாங்களும் பாரு, இது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், 2 மணி நேரம் உட்காந்தோம், ஆமியன் போட்ட வந்தோம், சினிமாவுக்கு போனோம், குடித்தோம், ஜாலியாக இருக்கிறோம், எங்களுக்கு என்ன கஷ்டம்? நீ தான் ஒரே கஷ்டம், உபத்திரம், பாடுகளில் இருக்கிற, அவங்களுக்கு பரிகாசமாக தெரியும். பேசுவாங்கல்ல பக்கத்து வீட்டார், வேலை செய்கிறவங்க, என்ன உங்களுக்கு தான் கஷ்டம், நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நீங்கள் இப்போ நல்லா தான் இருப்பீங்க, என்ன உங்கள் ஆள் அவரு, சாத்தான் உங்களை இப்போ நல்லா வச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஒரு நாள் ஒரு எக்காலம் துணிக்கும் போது அவன் உங்களை இந்த உலகத்திலே வச்சுக்கிடுவான், நீங்கள் இரு, நரகத்துக்கு நம்ம சேர்ந்து போகணும், அதனால் இங்கே இருன்னு சொல்லி. உபத்திரவத்தில் போகிறவங்க, உபத்திரவத்தில் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. நமக்கு உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்குள்ளே உபத்திரவம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். அந்த உபத்திரவம் நம்மை பாதிக்காது, அந்த உபத்திரவம் நம்மை அழித்து விடாது, அந்த உபத்திரவம் நிலைத்திருக்காது, அது சீக்கிரமாய் விலகி போய்விடும். ஆனா அவங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்ததுன்னா முடிஞ்சிரு வாழ்க்கை, அவ்வளவுதான், செத்து போயிடலாம் பாங்க அப்புறாதி வாழ்க்கை. நமக்கு அப்படி இல்லை, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 வாசித்த பாருங்கள், அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அநேக உபத்திரவங்கள், பரலோகத்திற்கு போகிற பாதை உபத்திரவம் நிறைந்த பாதை தான். உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், வீட்டிலே நெருக்கங்கள் இருக்கலாம். இத்தனை பாடுகள் நெருக்கங்களுக்கு மத்தியில்தான் ஆராதனைக்கு வருகிறீர்கள். அந்த உபத்திரவத்திற்காக தேவனை துதியுங்கள். அந்த உபத்திரவத்திற்காக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உபத்திரவத்தின் பாதையிலே நடப்பது நல்லது, அதுதான் தேவன் நடத்துகிற பாதை. உபத்திரவப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவங்க தான் ஆறுதல் அடைய முடியும். அதனால் உபத்திரவமா இருக்குதே அப்படின்னா சோர்ந்து போகாதங்க, நிலைச்சர்கள். இயேசுவை நான் விட மாட்டேன், எத்தனை உபத்திரவம் தான், அவர் எனக்கு நல்லவர், அவர் எனக்கு நல்லவர், அவரை நான் குறை சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன் என்று ஆண்டவரை துதிக்கணும். இந்த வாலிபர்கள், வாலி பிள்ளைங்க பக்தியை +2 எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்துடலாம், இல்லை 1 மார்க்கில் போயிட்டு, நான் ஜோமன் என்னத்தை கண்டேன், நான் வரல, நீ போ சர்ச்சுக்கு, அம்மா கிட்ட பேசுறாரு, நீ போ சர்ச்சுக்கு, நான் வரல சர்ச்சுக்கெல்லாம், எனக்கு மார்க் கிடைக்கல, நீட் தேர்வில் வெற்றி பெறல, எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன், ஆனால் வெற்றி கொடுத்துட்டா சர்ச்சில் வந்து சாட்சி, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்துட்டார், நிறைய மார்க் கொடுத்துட்டார், ஆண்டவர் ஸ்தோத்திரம். நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? வெற்றி கிடைச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தோல்வி அடைந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாம எனக்கு தோல்வி வர முடியாது. அல்லேலூயா. நான் படிச்சேன், கஷ்டப்பட்டேன், ஜோமன், ஆனாலும் தோத்துட்டேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதோட பெஸ்டான ஒண்ண வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா கூட ஆண்டவரை துதிக்கணும். ஆமேன். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால், பாளையங்கோட்டையில் பேரின்பப் பெருவிழா கடைசி நாள் கூட்டம், பெரும் கூட்டம் வரும் பேரின்பப் பெருவிழாவுக்கு. நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மகிமைப்படுத்துவியா? சரியாண்டு, ரொம்ப மகிமைப்படுத்தானா? ஊழியக்காரன் மகிமைப்படுத்துவேன். நான் சொல்கிறதுக்கு நீ மகிமைப்படுத்துவியா? என்ன மகிமைப்படுத்தணும்? நான் உனக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் தரலை, குழந்தை தரலை. உனக்கு யார் யாரோ ஜெபம் பண்ணாங்க. இப்போ டிஜிஎஸ் சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஜெபிக்காதங்க, நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. என்கிட்ட ஜீவானந்தம் பிரதர் அவங்க சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறேன் பிரதர் தம்பி உங்களுக்காக. அவங்களாம் என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. எவ்வளோ பேர் ஜெபிச்சோ ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டார். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு குழந்தை தராததுக்காக என்னை மகிமைப்படுத்துவியா? இது என்ன வினோதமாக இருக்குது? ஒரு ஆசீர்வாதம் தந்தால் தானே மகிமைப்படுத்த முடியும். எக்ஸாமில் வெற்றி பெற்றால் எனக்கு ஜெயம் கொடுத்தாலும் நீ மகிமைப்படுத்தலாம். தோத்துட்டா நான் வந்து எக்ஸாமில், ப்ளஸ் டூ எக்ஸாமில் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டேன், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குழந்தை தரலல்ல, அதுக்காக என்னை மகிமைப்படுத்துவேன்னார். நான் கேட்டேன், குழந்தை இல்லாததுக்கு எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஒரு ஆசீர்வாதம் தந்தால் மகிமைப்படுத்த முடியும். கத்தரை தந்தார், ஜெபம் பண்ணோம், பெற்றுக்கொண்டோன்னு. தராத ஒரு காரியத்தை எப்படி உண்மை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி குழந்தை இல்லைன்னு எனக்கா நீ வருத்தப்பட்டிருக்கியா, நீ துக்கப்பட்டிருக்கியா, நீ அழுதுருக்கியா, அப்படி உன்னை நவிச்சிருக்கணும் இல்லையே, நீங்கள் என்ன அப்படி விடவே இல்லையே, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கீங்களே, அப்படி இல்லைன்னா எனக்கு வருத்தமே இல்லை ஆண்டவரே. என்ன அதுதான் நான் கொடுக்குற ஆசீர்வாதம். எத்தனை பேர் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்கிறான், வெளியே போக வெட்கப்படுறோம், யாருக்கு போக முடியலன்னு துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் இல்லாத போதில் நான் உன்னை இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேன்ல, நான் மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை தர முடியும். இதை சாட்சியாக சொல்லு அப்படின்னார். ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், இல்லைன்றதுக்காக ஒரு நாள் நான் துக்கப்பட்டதில்லை, அழுததில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை, நான் வந்து என்ன செய்யறதுன்னு ஆண்டவரை கேள்வி கேட்டதில்லை. ஆண்டவர் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கிறார். இந்த சந்தோஷம் இயேசு மாத்திரம்தான் தர முடியும். இல்லைன்னா கூட சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. தோல்வி அடைஞ்சாலும் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சந்தோஷம் இயேசு தான் தர முடியும். அதனால என்ன நடந்தாலும் என் இயேசுவை நான் குறை சொல்ல மாட்டேன், என் இயேசுவை நான் வருத்தப்படுத்த மாட்டேன், என் இயேசுவை நான் ஒரு நாள் வேதனைப்படுத்த மாட்டேன். நான் எப்பவும் அவருக்குள்ள நிலைத்திருப்பேன். என் இயேசு நல்லவன். தோல்வி அடைஞ்ச அந்த தோல்விக்களை எனக்கு ஒரு நன்மை வைத்திருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இல்லை நிலைத்திருக்கணும். ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து முறுமுறுத்து சோர்வான வார்த்தை பேசக்கூடாது. எவ்வளோ ஜெர்மனி தான் பார்க்குறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், நலமானதை கத்தர் தர்றார், எங்களை சந்தோஷமாக வச்சிருக்க அப்படி சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் எப்போ அப்படி சொல்லுவீங்களோ தேவனுடைய உள்ளம் கழிகூறும், ஆண்டவர் மகிழ்வார், நீங்கள் வருகையில் காணப்படுவீங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நிலைத்தருங்கள். எத்தனை உபத்திரம் பாடு நெருக்கம் வந்தாலும் இயேசுவிலே நிலைத்தருங்கள். அவர் வீட்டை விலகாதுங்க, நிலைத்தருங்க. என்றைக்குமே அந்த பாடுகளை ஆண்டவர் வச்சிட மாட்டார். நிறைய பேர் குடும்பத்தில் கணவர் மாதிரி ரட்சிக்கப்படலை, சர்ச்சுக்கு வரலை, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் திட்டுறாங்க, அப்படிலாம் இருக்கிறீங்கள, சீக்கிரம் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. என்றைக்குமே உபத்திரம் இல்லை. திருவண்ணாமலையில் ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி குடும்பமாகி இந்துக்களாக இருந்து அந்த மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டாங்களா, சர்ச்சுக்கு போவாங்க. கணவருக்கு அது பிடிக்கலை. அவர் இந்து மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். குடிவரை குடிச்சிட்டு வந்து அவங்க ஜெபம் பண்ணால் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, காலை வச்சு ஓங்கி மிதிப்பாரான். எப்படி இருக்கும், அடி ஜெபம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிற, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அடி தான், ரொம்ப உபத்திரவம். ஆனால் அந்த சகோதரி, நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் என்ன அடிங்க, சர்ச்சுக்கு மட்டும் போகாமல் இருக்க மாட்டேன்,
அப்படின்னு சர்ச்சை கட்டாயம் வந்துடுவாங்க. போனாட்டான் அப்படின்னு தெரியும், அதுக்கு தன் ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க. அடிக்கிறாருன்னு சர்ச்சைக்கு போகாமல் இருக்கிறதில்லை, நான் போயிட்டு வந்து அடி வாங்கிக்கிறேன் அப்படிங்கன்னு சொல்லி. ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வந்து அவங்க வந்து ஓங்கி காலில் மிதிச்சிட்டார். மிதித்தா அவங்க டக்குன்னு ஆவியில் நிரம்பி அன்னிய பாஷை பேசுகிறாங்க. அன்னிய பாஷை பேசுனா இவர் அடுத்த காலை ஓங்கினார்ல, இவங்க கீழே விழுந்துட்டாங்க. அன்னிய பாஷை பேசுகிறாங்க, பயந்து நடுங்கி மிதிக்காமல் நின்றுட்டார். காலை எடுத்துகிட்டு பயந்து முகமெல்லாம் வேற்று நடுங்கி போய் அப்படியே பயந்து கையை கட்டிட்டு நிற்கிறார். என்னடா கணவர் திடீர்னு இப்படி மாறிட்டாரே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு கையை கூப்பிட்றாரு, மனைவியை பார்த்து கையை கூப்பி, என்னடா நம்மளை கும்பிட்றாரு அடிக்கிறாள் அப்படின்னு பார்த்தா, என்னங்க அப்படின்னு கேட்டான். நீ என்னதை பேசினே, அது என்னது என்னது, அது அந்நிய பாஷை, அந்நிய பாஷை இல்லை, இவருக்கு இவர் வந்து தெலுங்கு, இவருக்கு தெலுங்கு தெரியும், அந்தமாவுக்கு தெலுங்கு தெரியாது, நீ தெலுங்கில் பேசினியே. நான் எங்கள் தெலுங்கில் பேசினேன், நான் அந்நிய பாஷெல்லாம் பேசினேன். இல்லை நீ தெலுங்கில் பேசினேன், ஏன்னா இவருக்கு தாய் பாஷை தெலுங்கு, தெலுங்கு நல்லா தெளிவாக பேசுகிற, கிராமட்டிக்கலாக பேசின, தப்பு இல்லாமல் பேசினியே, நீ இப்போ பேசின தெலுங்கு அது எனக்கு தெரியாதுங்க, நான் அந்நிய பாஷை பேசினேங்க ஆவில நிரம்பி அப்படின்னு. சரி என்ன தான் பேசினேன், அதுதான் விஷயம், இந்தம்மா ஆவில நிரம்பி தெலுங்கில் என்ன பேசியிருக்காங்க, ஆண்டவர் பேசியிருக்கிறார், நான் இவ்வளவு நாள் பொறுத்தேன், இனிமைய மேகம் மேலே கையை வச்ச அவ்வளோதான்ட்டார் ஆண்டு. அதுதான் விஷயமா நடுங்கிட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இவ்வளவு நாள் நான் பொறுத்தேன், என் பிள்ளை மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இதுக்கு மேலே கையை வச்சேன் காலை வச்சேன்னா உன்னை கடையாக்கிறோம் பார்த்துக்க. ஆண்டவர் அது தமிழில் சொல்லியிருந்தால் இவர் நம்பியிருக்க மாட்டார். இந்தம்மா மிரட்டுதுன்னு, இந்த அம்மாவுக்கு தெரியாத மொழியில் தெலுங்கில் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, அன்னைக்கு மனம் திரும்பிட்டார் அவர். அதோட சரி, மனம் திரும்பி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ நாள் ஆண்டவர் பொறுமையாக இருப்பார், உங்கள் கணவரோ யாரை திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தால் என்னைக்கு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். இன்னைக்கு வந்து சர்ச்சை உடைக்கிறது அடிக்கிறது, ஊழியக்காரங்களை திட்டுறது, மரம் மாத்திரம் ஏசுறது எல்லாத்தையும் என்னைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. இனி எழுப்புதல் காலம் வருது, ஒவ்வொருத்தனையும் நடுங்க வைக்க போகிறார், எல்லாரையும் ஓட வைக்க போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இது ஆண்டவர் நம்மளை பொறுமையாய் வைத்திருக்கிற ஆண்டவர், அமைதியாய் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா, ஆண்டவர் சிங்காசனத்தை பிடுங்கி விடுவார், அதிகாரத்தை பிடுங்கி விடுவார், ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். அதனால இது எழுப்புதல் காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். அல்லேலூயா, கொஞ்சம் காலம் பாடுகளை சகித்து கொள்ளுங்க, பொறுமையா இருங்க, ஆண்டவருக்குள்ளே நிலைத்தருங்க, கத்தரை விட்டு ஒரு நாளும் விலகி விடாம ஆண்டவருக்குள்ளே உறுதியாக நில்லுங்க. என்ன வந்தாலும் அவரை நம்புவேன்னு உறுதியாயிருங்க. ஆண்டவுடைய வருகை சமீபம், ஆனால் வருகைக்கு முன்னால இன்னொரு காரியம் நடக்க போகிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவுடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற மிக முக்கியமான காரியம் உலகம் தழுவின எழுப்புதல். ஒரு எழுப்புதல் உலகம் முழுவதும் வரப்போகிறாரு, இயேசுடைய வருகைக்கு முன்னால் நடக்கிற காலம். அப்போ இது என்ன காலம், எழுப்புதலின் காலம். எல்லாரும் சொல்லுங்க, எழுப்புதலின் காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். ஒவ்வொரு 10 வருஷத்தையும் டெக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வருஷம் 2020 பிறந்த உடனே உலகம் முழுவதும் இருக்கிற தேவ மனிதர்கள், நல்ல கர்த்தருடைய மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இந்த 10 வருஷம் 2020 வரை 10 இயர்ஸ் டெக்கேட் ஆஃப் ரிவைவல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 10 வருடங்கள் எழுப்புதல் வருடங்கள் என்று உலகம் முழுவதும் அறிவிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அது ஆவியானவருடைய அறிவிப்பு. இந்த 30க்குள்ள ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது, உலகம் முழுவதும் உண்டாக போகிறது. அந்த எழுப்புதல் இந்தியாவில தான் ஆரம்பிக்க போகிறது, தமிழ்நாட்டில தான் ஆரம்பிக்க போகிறது, நம்ம தான் ஆரம்பிக்க போகிறது. அப்ப தூத்துக்குடியில எழுப்புதல் வரப்போகிறது. நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த சபை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா, நாங்க இன்னும் எவ்வளவு நாள் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்திற்காய் காத்திருந்து ஜெபித்த போது இந்த வருஷம் சபையில எழுப்புதல் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் முடிகிறக்குள்ள நீங்க பாப்பீங்க, சபைகள்
பலமாக ஆவியானவரால் ஊற்றப்பட்டு சபைக்குள்ள மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. சபையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. சபையில அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. ஆராதனையில சப்பாணிகள் நடப்பார்கள். ஆராதனையில குருடர் பார்வை அடைவார்கள். ஆராதனையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இந்த எழுப்புதலை நாம் காண போகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம், எழுப்புதலின் காலம். அப்ப எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை இந்த சபை. எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அதனாலதான் இந்த சபையில கத்தர் வைத்திருக்கிறார். எழுப்புதல் சபையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை முதலாவது எழும்பி பிரகாசிக்கும். அங்கிருந்து வல்லமை புறஜாதி மக்களுக்குள்ளே தேசமெங்கும் பரவி செல்லும். அது இந்த வருஷம் ஆரம்பிப்பதை நீங்கள் காண போகிறீங்க. அல்லேலூயா. அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது. அதனால நாம் இவ்வளவு நாட்கள் ஜெபித்த ஜபத்தனுடைய பலனை நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய உள்ளம் அதற்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறது. தேவன் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால எழுப்புதல் காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். இந்த எழுப்புதல ரெண்டு முக்கியமான காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 லூக்கா 21 எடுத்துக்கொள்ளுங்க. 36 வசனம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. கடைசி கால ஆபத்துகளை குறித்து ஆண்டவர் இந்த அதிகாரம் முழுதும் பேசுகிறார். மகாபூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ள நோய்கள் உண்டாகும், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீங்க, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், வானத்தில் இந்த பெரிய அடையாளங்கள் எல்லாம் தோன்றும், கடல் அலைகள் சீறி எழும்பி அதனாலே பாதிப்புகள் வரும். இது கடைசி கால ஆபத்துகள். இன்றைக்கு அது தீவிரமாய் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த ஆபத்து வரும்போது நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இந்த ஆபத்திலே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக எக்கால சத்தம் துணிக்கும் போது இயேசுக்கு முன்னாலே போய் நாம் மனவாட்டியாய் நீங்கள் நிற்க வேண்டுமானால் அதற்கு ஒரு முக்கியமான ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மருந்து, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. நீங்க கடைசி கால ஆபத்துக்கு தப்ப வேண்டுமா, வருகையிலே காணப்பட வேண்டுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க, மத்தியானத்துல ஜெபிங்க, மாலையில ஜெபிங்க, ராத்திரியில ஜெபம் பண்ணுங்க, நடுஇரவில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நடக்கும் போதும், வரும் பொழுதும், போகும் போதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுது என்ன காரியத்திற்கு ஜெபம் செய்வது? 1 Timothy 2:1 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா மனிதருக்காய் ஜெபிங்க. தூத்துக்குடியில் இருக்கிற அத்தனை மக்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. எல்லா மனிதருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவன் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்காக காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்தால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கிற ஆத்துமாக்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எங்க எதிர் வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும், எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ஏன் கூட ஆராதனைக்கு வரணும். ஆண்டவரே, அவங்களெல்லாம் ரட்சித்து கொடுங்க. நீங்க ஜபம் பண்ணினா அத்தனை ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தீவிரமா ஜெபம் பண்ணுங்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தருங்கள். ஆண்டவர் சொல்ல, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதான் பெரிய ஆண்டவுடைய வருகைக்கு ஒரு பெரிய ஆயத்தம். எப்பவுமே ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க காதல கட்டாயம் எக்கால சத்தம் துணிக்கும். ஆமே, நல்லேலூயா. அதனால எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்கும் ஜெபிங்க. 2 Mark 16:15 உலகமெங்கி போய் சகல ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசுவை அறிவிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க.
இந்த ரெண்டு பெரிய ஒரு ஆயத்தம் வருகைக்கு. ஒன்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருங்க. இந்த இந்த கடந்த வாரத்தில் எத்தனை பேர் இயேசு பற்றி சொன்னீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். இந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி நீங்க ஷேர் பண்ணீங்க, சொன்னீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லலை, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக மரித்தார்னு சொல்லுங்க, இயேசு உங்க மேல அக்கறையா இருக்கிறான்னு சொல்லுங்க, இயேசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்க? உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நிறைய பேர் விசுவாசிகளாகவே இருக்கிறீங்க. சர்ச் ஆரம்பித்த நாளில் இருந்து சில சொல்ல, நான் வந்து ஆதி விசுவாசி. என்ன விசுவாசியா? ஆதி. இந்த பாஸ்டர் வந்து சபை ஆரம்பித்த நாளில் இருந்து நாங்கள் இருக்கிறோம் குடும்பமா, ஆதி விசுவாசி. நான் யார் தெரியுமா? 30 வருஷம் விசுவாசி. சர்ச்சில் எத்தனை வருஷம் விசுவாசியா? நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி? அதை பெருமையாக சொல்லுவீங்கள்ல. நான் தெரியுமா, நான் வந்து எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? இந்த சர்ச்சில் 30 வருஷமாக விசுவாசியாகவே இருக்கீங்கன்னா சம்திங் ராங், ஏதோ தப்புன்னு அர்த்தம். 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி. ஆனால் வேதம் என்ன சொல்லு தெரியுமா? அப்போஸ்தல நடபடிகள் 6:7 யாருடைய தொகை பெருகிட்டான்? யாருடைய தொகை பெருகிட்டு? சீஷருடைய தொகை. 4:31-32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயத்தோடு இருந்தாங்க. இதே எருசலேம் பட்டணத்தில் 4 விசுவாசிகளாக இருந்தவர்கள் 6 எப்படி மாறிட்டாங்க சொல்லுங்க? சீஷராய் மாறிவிட்டார்கள். யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள். அப்படி இருக்கா? யாரு? சீஷி இருந்தாள். அப்படின்னு அப்பசன சொல்லுகிறாரு. நீங்க எப்ப சீஷிய மாற போறீங்க? விசுவாசிகளாவே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க ப்ரொமோஷன் ஆகல, நீங்க வந்து சீஷரா மாறணும். சீஷரா மாறுவதென்றால் இயேசுவை பின்பற்றணும். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற, சுயநலம் இல்லாமல் என்னை பின்பற்றணும். உலக நன்மைக்காக மாத்திரம் என்னை பின்பற்ற கூடாது. எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என் மீது உள்ள அன்பினால் தன்னை பலியாய் கொடுத்த அந்த இயேசுவுக்காகவே நான் வாழுகிறேன் என்று அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு கிட்ட வந்தா எனக்கு இது தருவாரு அது தருவார் என்று உலக நன்மைக்காக அல்ல. இன்னும் எவ்வளவு காலம் உலக நன்மை மாத்திரம் தேடிக்கொண்டிருப்போம்? என்னை விருத்து நான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுவதென்றால் அவருடைய சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போஸ் நடபடிகள் நம்ம பார்க்கிற 8 சிதறி போன எல்லாரும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். நம்ம எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறோம்? ஒரு இந்து குடும்பம் 3 முன்னால் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்து குடும்பம், எந்த சர்ச்சும் அவங்க போனதில்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சர்ச்சுக்கு போனாங்க. இந்த ஜெபிக்கலவங்க நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கணவன் குடி பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். இப்போ நாங்கள் பக்கத்து சர்ச்சுக்கு போயிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிவியில் ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லா கிறிஸ்தவளையும் தெருவில் இறங்கி போய் கைப்பருதி கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லுங்க, குடும்பம் குடும்பமாக போங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் என் கணவரும் என் மகளும் ஊழியம் செய்கிறோம். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்க, 3 முன்னால். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? என்ன பண்ணுறீங்க? பாஸ்டர் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டா 4 வந்து நிற்கிறீங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? பரலோகத்தில் போய் ஆண்டோருக்கு முன்னால் எப்படி நிற்க முடியும்? இல்லை, ஆண்டவர் கேட்பார்ல, எனக்கு என்ன கொண்டு வந்த மகளே, உன்னை ரட்சியத்தை அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை என் மகனை என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டால், ரொம்ப பிஸி ஆண்டவர் உலகத்தில், அதனால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியல, தசமம் கொடுத்தல சர்ச்சைக்கு ஒழுங்காக வந்தல, அது உனக்காக, தசமம் கொடுக்கறது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக.
உன்னுடைய நன்மைக்காக தான் தசமம் கொடுத்த, காணிக்கு கொடுத்தது உன் ஆசீர்வாதத்துக்காக. எனக்கு என்ன செய்த, உனக்காக உயிரை கொடுத்த என்ன செய்த, யாருக்காவது என்ன பற்றி சொன்னியா ஆண்டவர் கேட்பார்ல. அப்போ ஊழியத்துக்கு, ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறோமா, எத்தனை ஆத்தமாக இருக்குது அந்த சுற்று வட்டாரத்தில், இவங்கெல்லாம் ஏன் என்ன சர்ச்சைக்கு வரலன்னா சொல்லலை, நீங்கள் சொல்லலை. நீங்கள் போய் வீடு வீட சொல்லுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபை நிரம்பிடும். அடுத்த வாரம் வரும்போது இன்னொரு புது ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் வரணும் சர்ச்சுக்குள்ளே. நம்ம ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டு பரலோகத்தில் இயேசு வரப்போகிறார், நான் தான் போகிறேன்னு சொன்னால் எப்படி? இந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ இருக்கிற மக்கள் இருக்காங்க, இல்லை உங்கள் தெருவில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் இயேசுக்கு ஒன்றுமே செய்யாமல் இயேசு உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் முதல்ல இனிமேல் இயேசு எனக்கு என்ன செய்தான்னு கேள்வி கேட்கக்கூடாது, நான் இயேசுக்காக என்ன செய்தேன் அதுதான் நம்ம கேள்வி. அதான் சீஷர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுக்காக என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு போய் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு தெருவில் இறங்கிடணும். கைப்பிரதியெல்லாம் பாஸ்டர் தருவாங்க, வாங்கிட்டு வீடு வீடாக போய் இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது, வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும். வாலிபர்கள் சொல்லணும், சின்ன பிள்ளைகள் சொல்லணும், எல்லாருமே ஊழியம் செய்யணும், எல்லாருமே இயேசுவை பற்றி அறிவிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வந்து ஊழியத்துக்கு பழகினது மதுரையில் நரிமேட்டில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நல்ல ஒரு தெய்வ மனிதர். அவங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய சித்தப்பா, அவங்களுடைய சித்தப்பாவான் பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா. அவங்கள்ட்ட தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் மதுரையில். அப்போ அந்த சர்ச்சுக்கு போவேன் நான், காலையில் போனால் ஆராதனை நல்லா, அந்த ஆராதனை அவ்வளோ மகிமையாக இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு தான் ஆராதனை முடியும். அப்புறம் உடனே 2 மணிக்கு எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் 2 மணிக்கு வந்துடுங்க சொல்லிடுவாங்க பாஸ்டர் ஐயா. வேகமாக ஓடி வேகமாக சாப்பிட்டு 2 மணிக்கு எல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் பெருங்கூட்டம் இருப்போம், 50 பேர் 60 பேர் வாலிபர்களே. அவங்க கூப்பிட்டு 2 டீமாக பிரித்து, 2 டீம், ஒரு டீம் இந்த பக்கம் போங்க, ஒரு டீம் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்போ பிரசங்கெல்லாம் தெரியாது, நான் அப்போ தான் புதுசாக அபிஷேகம் பெற்றுக்கிறேன், நான் கூடவே போவேன். நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, ட்ராக்ஸ் எல்லாம் கையில் வச்சுருப்பேன். போய் பின்னால் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டேன், தெரு பிரசங்கம். அங்கே தான் நான் பழகினேன், ஓ இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்த நான் கற்றுக்கொண்டேன். வாரம் 3 மணிக்கு போனால் 6 மணிக்கு 6:30 தான் வருவோம், மாலை ஆராதனைக்குள்ளே சர்ச்சுக்கு வந்துடுவோம், மறுபடி மாலை ஆராதனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாள் முழுவதும் சர்ச்சு தான், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துட்டு அதோட சலாம் போட்டு அடுத்த வாரம் வர்றோம் பாஸ்டர் அப்படின்னு போயிடுறீங்க. அப்போ என்ன இருக்குது நமக்கு, ஒரு தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபையோட என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது நமக்கு? யோசித்து பாருங்க, என்ன செய்கிறோம் இயேசுக்காக? நம்ம என்ன செய்கிறோம்? செய்யணும்ல, நீங்களாம் வந்து கேட்கணும், பாஸ்டர் நாங்கள் 4 வாலிபர்கள் சேர்ந்து ஊழியம் செய்யலாம்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. நீங்களாம் கேட்கணும், வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்யணும். எங்கள் சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு தான், 4 மாவட்டியில் இருக்குல்ல தாய் சபை. ஒரு நாள் எல்லாம் ஆராதனை நடக்குது, ஆவியானவர் பலமாக இறங்கினார். சில வருஷத்துக்கு முன்னே இறங்கி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், என் சுவிசேஷத்தை அறிவிங்க, என் சுவிசேஷத்தை சொல்லுங்க, மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் எதிர்பார்க்கிறேன், நீங்கள் செய்யலையே. தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்கிறாங்க சபையில், தீர்க்க தரிசனம் உடனே கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்கிறாரு, யார் யாரெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வர்றீங்க, மாதத்தில் ஒரு நாள் அறிவிக்க வந்தால் போதும், பேர் கொடுங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் பேர் கொடுத்துட்டாங்க வர்றோன்னு சொல்லி. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப்பிள்ளைகள், 4 டீமாக பிரிச்சிட்டோம். முதல் வாரம் ஆண்கள் எல்லாம் போய் கிராம ஊழியம் செய்யணும், 2வது வாரம் பெண்கள் எல்லாம் போய் ஊழியம் செய்யணும், 3வது வாரம் வாலிப பையங்க அவங்க டீமாக போய் கிராம ஊழியம் செய்யணும், 4வது வாரம் வாலிப பெண் பிள்ளைகள், எல்லாம் வாலிப்பிள்ளைகள், 15-20 வாலிப்பிள்ளைகள் சாயங்காலம் 3 மணிக்கு சர்ச்சில் கூடுவாங்க, 2:30 மணிக்கு வந்து நல்லா ஜெபிச்சுட்டு 3 மணிக்கு தெருவில் இறங்கிடுவாங்க. என் மகள் போவா ஊழியத்துக்கு,
எனக்கே தெரியாது. ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே கிளம்புனேன், எங்கே போகிறோமான்னு கேட்டேன். நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகிறோம், நான் சொல்லவே இல்லை. எங்கள் சபையிலேருந்து வாலி பிள்ளைகள்லாம் போகிறோம், சரிப்போ அப்படின்னு. என்ன ஊழியம் செய்துட்டு வந்தேன், இந்த கிராமத்தில் தெருவில் போன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் உட்கார வச்சு இயேசுவை பற்றி சொல்லி பாட்டு பாடி இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்தோம். வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வந்தோம். இவங்க போய் ஊழியம் செய்த எல்லா கிராமத்தில் இருந்தும் இன்றைக்கி எங்கள் சர்ச்சுக்கு ஆத்மாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழியம் செய்யணும்ல வாலி பிள்ளைகள், பேரண்ட்ஸ், நிறைய தாய்மார், வாலி பிள்ளை நீலாம் வெளியே போகக்கூடாது, ஆனால் அமெரிக்காவுக்கு வேலை செய்யணும் அனுப்பிடுவீங்க. ஐடி என் பிள்ளைக்கு அமெரிக்காவில் வேலை, இங்கிருந்து அதுக்கெல்லாம் அனுப்பிடுவீங்க வாலி பிள்ளைய. பக்கத்து தெருவில் சுவிசேஷ அறிவிக்கிற நீ வாலி பிள்ளை போகக்கூடாது. நான் சொல்கிற வாலி பிள்ளைகள் தான் நிறைய ஊழியம் செய்யணும். நீங்கள் ஊழியம் செய்தால் உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் வாலி பிள்ளைகள்லாம் இங்கே நிறைய வாலி பிள்ளைகள் இருக்காங்க. உங்களை மாதிரி இப்போ ஊழியம் செய்ய யாரால முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10-15 வாலி பிள்ளைகள் தெருவில் இறங்கி ஊழியம் செய்து பாருங்கள், ஒருத்தரும் தடுக்க மாட்டான். அதனால் பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்யாமல் என்ன பிள்ளை ஊழியம் செய்ய, சுவிசேஷம் அறிவி, கத்துறவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார் அப்படி சொல்லுங்கள். எல்லாரையும் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப பழக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு வரப்போகிறான், இனி காலம் இல்லை. எவ்வளவு சுவிசேஷத்தை தீவிரம் அறிவிக்க முடியுமோ அறிவிக்கணும். குட்டி பிள்ளைகள் ஊழிய செய்யணும், சின்ன பிள்ளைகள்லாம் கூட. அவங்கள்ட்ட டிராக்ஸ் கொடுங்க, அழகா ஓடி ஓடி போய் டிராக்ஸ் கொடுத்து சுவிசே இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அதனால எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஜபத்தை தீவிரப்படுத்துங்க. ஜபத்தை ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. திரளான ஆத்துமாக்கள் வரணும் இந்த சர்ச்சில். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் சவுத் கொரியா எழுப்புதலை பார்த்தேன். தென்கொரியாவில் டாக்டர் பாலியங்கச்ச சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போனால் 25,000 பேர் உட்கார்ற மெயின் சாங்க்சுவரி, பக்கத்தில் ஹால் எல்லாம் சேர்த்து 50,000 பேர். ஒரு ஆராதனையில் 50,000 ஆத்மா உட்கார முடியும். நாங்கள் ஆராதனை 2 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியே 50,000 பேர் காத்து நிற்கிறாங்க கையில் பைபிளோட. 5 நிமிஷத்தில் மறுபடி சர்ச்சு நிரம்பி விடுகிறாரு. அந்த ஆராதனை முடிஞ்சால் அடுத்து 50,000 பேர் வந்துடுறாங்க சர்ச்சுக்கு முன்னால் காத்து நிற்கிறாங்க ஜனங்கள் ஆத்மாக்கள். 7 ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்கே நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். உள்ளே இவ்வளோ பேர் உட்கார்ந்துருந்தா அடுத்த ஆராதனைக்கு வெளியில் இவ்வளோ பேர் காத்திருக்கணும். அதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை பார்க்க விரும்புகிறீங்களா? நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் எங்கள் சபையில் எங்கள் பட்டணத்தில் வரணும். உம்முடைய வருகையில் நான் மகிழ்ச்சியோடு வந்து நிற்கிறதற்கு நான் இனிமேல் தீவிரமாக ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுமின்னுங்க, எல்லாரும் எழுந்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. ஆண்டவருடைய காலத்தை நிதானியுங்கள். இந்த காலம் கடைசி காலம், இந்த காலம் வருகையின் காலம், இந்த காலம் உலகத்தின் முடிவின் காலம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா? தேவ சித்தத்தை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர்களா? ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறீங்களா அல்லது முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, நீர் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு நான் உம்மை சந்திக்க வேண்டும், உம்முடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும், அதற்கேற்ற பரிசுத்தம் எனக்கு வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிடம் இருதயத்தில் கை வைத்து, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஜோமனுங்க, ஜோமனுங்க. என் பேச்சிலே பரிசுத்தம், என் பார்வையிலே பரிசுத்தம், என் செய்கையிலே பரிசுத்தம், என் குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம். ஆண்டவரே, பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். ஜோமனுங்க, ஜோமனுங்க. கருத்தா ஜோமனுங்க. ஆவியானவர்
சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், சிலரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கவில்லையா? இன்னும் எவ்வளவு நாள் பாவத்திலே நிலைத்திருக்க போகிறாய்? இன்னும் எவ்வளவு நாள் ஒளிந்து நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்லவா? உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறான். என் வாலிப மகளே, நான் உன்னை ரட்சித்திருக்க, நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்க, நீ இந்த உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு உலக காரியத்தில் நீ கவனம் செலுத்துகிறது என்ன? கண்கள் இச்சித்தபடி, மாம்சம் இச்சித்தபடி நீ அது காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறது என்ன? நான் உன்னை எச்சரித்தும் நீ இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாய். நான் உன்னை கடிந்து கொண்டும் இன்னும் நீ உலக காரியத்தின் மீதும் உலக சிநேகத்தின் மீதுமே நோட்டமிட்டு நாட்டமுள்ள மகளாயிருக்கிறாய். நான் மறுபடியும் உன்னோடு பேசுகிறேன், நீ அந்த கண்ணியிலிருந்து விடுபட வேண்டும். அந்த கண்ணியில் நீ அகப்பட்டு கொள்ள கூடாது. நான் உன்னை ரட்சித்தது நோக்கம் உண்டல்லவா? நான் உன்னை பாதுகாக்கிற தேவன் அல்லவா? நீ அந்த கண்ணில் அகப்பட்டால் சாத்தான் உன் வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான் என்று எனக்கு தெரியும். அது உனக்கு வேண்டாம் மகளே, நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, நான் உனக்கு விடுதலை தருவேன். அந்த கண்ணியை நான் தெரிபட்டு போக பண்ணுவேன். நீ பயப்படாதே, உன்னை ஒப்புக்கொடு, நான் உனக்கு விடுதலை கொடுத்து நடத்துவேன் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறான். ஒப்புக்கொடுங்க என் மகளே. நான் உனக்கு கொடுத்த உன் கணவரை அசட்டை பண்ணாதே. நான் உனக்கு தலையாக கொடுத்திருக்கிறேன், அற்பமாக பேசாதே. நீ எதிர்த்து பேசி உள்ளத்தை காயப்படுத்தாதே. நான் இனி உன் சமூகத்தில் உன்னை தாழ்த்து, நான் உன் கணவரை ரட்சித்து நான் அவரை சாட்சியாய் நிறுத்துவேன். உன் கணவர் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். உன்னை ஒப்புக்கொடேன். உன் வாணியின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிரு. உன் வாயின் வார்த்தைகளினால் நீ காயப்படுத்துகிறாயே, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. எனக்கு அன்பான வாலிப மகளே, உன் தாயினுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினது போதும், உன் தாயை நீ அசட்டை பண்ணினது போதும், உன் வார்த்தையினால் உன் தாயை நீ கண்ணீர் வடிக்க வைத்தது போதும். இனிமேல நான் அமைதியாயிருக்க முடியாது. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. உன் தாயினுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தாதே. உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வழிகளை ஒப்புக்கொடு மகளே, ஒப்புக்கொடு மகளே. எனக்கு அன்பான வாலிப மகனே, தாயின் கற்பத்திலேயே நீ எனக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மகன். உன் தாய் சொல்லவில்லையா, நான் உன்னை கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று உன் தாய் சொன்னார்களே? ஆனால் நீ இன்னும் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்காமல் இருக்கிறாய். இன்னும் உன் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ விரும்புகிறதையே செய்ய நினைக்கிறாய். நானோ உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். உன் தாயினுடைய அர்ப்பணிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி இவ்வளவு காலம் நீ அமைதியாய் அசட்டை பண்ணுவாய். உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு, எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன்னை பயன்படுத்தட்டும். நீ எனக்கு வேண்டும். நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நீ என்னை ஏற்றுக்கொள்ள, என்னுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் புதிய இருதயத்தை உனக்கு தருவேன். புதிதான ஆவியை உனக்குள்ளே கட்டளையிடுவேன். நானே உன்னை பயன்படுத்தி என் மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். வாலிபனே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறார். அநேகர் மேல் ஆவியானவர் பனியை போல இறங்கி கொண்டிருக்கிறார். இருதயத்தில் ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறார். என் மகளே, உன்னுடைய பெற்றோருக்காக நீ பண்ணின ஜபத்தை நான் கேட்டேன். உன் பெற்றோர் விக்கிரகங்கள் மீது நம்பிக்கை வைத்து, மந்திரவாதத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய குடும்பத்தில் சாபத்தை தேடிக்கொண்டு இருப்பதை நீ அறிந்து நீ கண்ணீரோடு என்னிடத்தில் வேண்டுதல் செய்கிறாய். என் பெற்றோர் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமே என்று உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு நான் இரக்கம் செய்கிறேன். உன் நிமித்தம் உன் குடும்பத்தின் மீது நான் கிருபை பாராட்டுகிறேன். உன் நிமித்தம், உன் ஜபத்தின் நிமித்தம் என்னை உன் பெற்றோருக்கு வெளிப்படுத்தி அவர்களை இந்த விக்கிரகத்தின் பிடியில் இந்த விடுதலையாக்கி எனக்கு சாட்சியாக நிறுத்துவேன். உன் ஜபம் கேட்கப்பட்டது மகளே. வெகு நாள் என்னிடத்தில் பண்ணுகிற ஜபம், நீ அந்தரங்கத்தில் கண்ணீர் வடிக்கிற உன் கண்ணீர் என் சமூகத்தில் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் பதில் கொடுக்கிற வேளை வந்துவிட்டது. நீ பயப்படாதே. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு எனக்கு சாட்சிகளாக எழும்புவதை உன் கண்கள் காணும். உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது. கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி
கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்பருக்காக உமக்கு நன்றி. என் மகளே, உன் பலவீனத்திற்கு மத்தியிலும் நீ எனக்கென்று செய்கிற ஊழியத்தை நான் மறந்துவிடவில்லை. உன் பலவீனத்திற்கு நடுவிலும் உன்னால் முடிந்த ஊழியத்தை நீ செய்து கொண்டு வருவதையும் நீ ஆத்துமாக்களுக்கு என்னை குறித்து அறிவித்து வருகிறதையும் நான் மறந்துவிடாத தேவன், இதோ உன் சரீரம் வியாதியினால் பலவீனப்பட்டு இன்றைக்கு நீ மிகுந்த மனவேதனையோடு என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா. பொல்லாத சாத்தான் உன் சரீரத்தை பலவீனப்படுத்தி உன்னை முடைக்க விடும்படி அந்த கொடிய நோயை உன் சரீரத்தில் கொண்டு வந்தான். இப்பொழுது என் கரத்தை நீட்டி உன்னை தொடுகிறேன். இன்றைக்கு அந்த வியாதி உன்னை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகுகிறது. நீ பயப்படுகிற இந்த பொல்லாத வியாதி விலகுகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அவைகள் மறைந்து போகிறது. நீ புது பலனோடு என் ஊழியத்தை செய்வாய். அந்த கிருபையை நான் உனக்கு தருகிறேன். கர்த்தரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்னால் நிற்கிற ஒரு சகோதரி, உங்களுடைய கால்கள் பலவீனப்பட்டு முழங்காலில் உண்டான வீக்கம், முழங்கால் வீங்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியலையே என்ற வேதனையோடு நீ வந்திருக்கிறாய் மகளே. நீ முழங்காலிலே நின்று நீ என் சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபித்த ஜபங்கள் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக எப்பொழுதும் இருக்கிறது. இதோ உன் கால்கள் பலவீனப்பட்டு முழங்கால் வீக்கத்தோடு என் சமூகத்தில் வந்து நிற்கிறாய். அதற்கு மத்தியிலும் முடிந்த அளவு அந்த வீங்கின வலிவுள்ள முழங்காலோடு நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நான் கவனித்தேன். அது நிமித்தம் இப்பொழுது என்னுடைய வல்லமை உன் முழங்காலில் இறங்குகிறது. உன் முழங்காலில் என் வல்லமை இறங்குகிறது. உன்னுடைய முழங்காலை புதிய முழங்காலாய் மாற்றுகிறேன். மான்களின் கால்களைப் போல உன் கால்களை பலப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வீக்கம் மறைகிறது, வலி மறைகிறது. நான் உன்னை குணமாக்கி இருக்கிறேன். நீ போய் ஜபம் பண்ணு, நீ முழங்கால் யுத்தம் பண்ணு. உன்னுடைய முழங்கால் ஜபம் எனக்கு பிரியம் என்பதை அறிந்து கொள். நீ நடுராத்திரியிலே ஜபிக்கிற ஜபம் எனக்கு மிகவும் பிரியமான ஜபம். நான் உன்னை பலப்படுத்தி அனுப்புகிறேன். உன் குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்த போதிலும் நீ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என் இருதயத்திற்கு ஏற்ற ஜபத்தை செய்தபடியால் இன்று முதல் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டங்களும் உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகளும் என் நாமத்து நிமித்த நான் மாற்றி போடுகிறேன். இனி செழிப்பையும் நன்மைகளையும் உன் குடும்பத்தில் நீ காண்பாய் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எனக்கு அன்பான வாலிப மகளே, உன் இளம் வயதில் உன்னை எனக்கு நீ ஒப்பு கொடுத்தாய். உமக்கு பிரியமானதை தான் நான் செய்வேன் என்று அர்ப்பணித்து கொண்டாய். உன் இள வயதின் உடன்படிக்கையை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் மகளே. இந்த நாட்களில் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது என்று உன் பெற்றோர் வேதனைப்பட்டு சொல்கிற வார்த்தை உனக்குள்ளே மன சோர்வையும் மன மடிவையும் கொண்டு வருகிறது அல்லவா. நீ கலங்காதே. நானே தடைப்படுத்தினேன். அந்த நன்மைகளை நானே தடைப்படுத்தினேன் என்பதை அறிந்துகொள். உனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். நலமானதை உனக்கு செய்யும்படி தவறான காரியத்தை நான் தடைப்படுத்தினேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி உன் பெயரை நான் பெருமைப்படுத்தி கனப்படுத்துவேன். உன்னுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்கு பெஸ்டானதை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து தருவதைக் கண்டு இன்றைக்கு உன்னை அற்பமாக எண்ணுகிறவர்களும் பரிகாசம் பண்ணுகிறவர்களும் வெட்கப்பட்டு போகும்படி அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிற கத்த, உன் இருதயத்தை அறிந்திருக்கிற கத்த, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னைத்தானோ என்று எண்ணுகிறாய் அல்லவா. நீதான் வாலிப மகளே. அடிக்கடி உனக்கு ஒரு தலை வலி வருகிறது. அது ஒரு பக்கமாக இந்த வலி உண்டாகி உன்னை வேதனைப்படுத்துகிறது அல்லவா. அதற்கு அடையாளமாய் என்னுடைய வல்லமையினாலே அந்த தலைவலியை நான் எடுத்து போடுகிறேன். இன்று கூட இந்த தலைவலி உன்னை விட்டு விலகுகிறது. இனி உன் வாழ்க்கையிலே சுகத்தையும் நன்மைகளை நீ காண்பாய் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எனக்கு அன்பான வாலிப மகனே, நீ எனக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்து என்னை உயர்த்தினால் நான் அவருக்கு ஊழியம் செய்வேன். அவருக்கு குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பேன்.
என்று உன்னை பொருத்தனை பண்ணி நீ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன் ஜபம் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், முதலாவது நீ என் ஊழியத்தை செய், முதலாவது என் சுவிசேஷத்தை மற்றவளுக்கு சொல், அப்பொழுது நான் உனக்கு மேன்மையானதை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ எனக்கென்று முதலாவது அடியை எடுத்து வை, அப்பொழுது நான் உனக்கு மேன்மையான வேலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவது ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விடு மகனே. கர்த்தரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இந்த இடத்தில் ஒரு சகோதரி உன் பிள்ளைகளோடு நீ என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் மகளே. உன் கணவரை தவிர உன் பிள்ளைகளோடு என் சமூகத்தில் வந்திருக்கிறாய். எத்தனையோ நெருக்கங்கள் பாடுகளை சகித்து சகித்து நீ என்னை பின்பற்றி வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கிறது? ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என் கணவரும் இப்படி இருக்கிறார் என்று அடிக்கடி நீ மனம் நொந்து என் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் என் சமூகத்தில் இருக்கிறது மகளே. நான் அதை கண்டேன். சாபம், உன்னுடைய முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம் உன் குடும்பத்தை தொடர்ந்து வருகிறது என்பதை நீ அறிந்து கொள். உன் கரத்தை உயர்த்தி இயேசுவின் இரத்தத்தினால் இந்த சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்று நீ வேண்டிக்கொள். நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது உன் குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படும். உன்னுடைய குடும்பத்திலே நீ நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாவதை நீ காண்பாய். உன் கணவருடைய ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற அந்த விக்கிரக ஆவியனுடைய சாப கட்டுகள் அறுக்கப்படும். அவருடைய மனக்கண் திறக்கப்படும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். இத்தனை பாடுகளிலும் என் சமூகத்தை நீ தவறாமல் தேடி வந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தை மேன்மையாக வைப்பேன் என்பதை அறிந்து கொள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் அப்படியே இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் ஏமாற்றம் என்று இழப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கிற என் அன்பு மகனே, நீ என்னை நேசிக்கிறது உண்மைதான். என் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறது உண்மைதான். நீ ஜெபித்து ஜெபித்து காரியங்களை செய்வதும் உண்மைதான். ஆனாலும் ஒரு நன்மையும் இல்லை, ஆனாலும் தடைகளும் ஆசீர்வாத குறைவுகளுமே காணப்படுகிறது, இழப்புகளே காணப்படுகிறது என்று இழந்து போன நிலைமையில் என் சமூகத்தில் நீ வந்திருக்கிறாய். நீ விரும்புகிறதை செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொண்டாய். ஆனால் நான் விரும்புகிறது என் சித்தத்தை நிறைவேற்றவன் அர்ப்பணித்துக் கொள். நீ என் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீ என்ன மாதிரி தொழில் செய்ய வேண்டும், நீ என்ன மாதிரி காரியத்தை நடப்பிக்க வேண்டும், நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்னது என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன். அதனால பழையவைகளை மறந்துவிடு, முந்தினவைகள் இனிமேல் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். புதிய வழிகளை திறந்து புதுவிதமாய் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன். உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு. என் சித்தத்தை அறிந்து கொள்ள அர்ப்பணித்துக் கொள். நான் சீக்கிரத்தில் காரியங்களை மாற்றி தருவேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. அல்லேலூயா, உமக்கு நன்றி. என் மகளே, வீடு பாதியிலே நிற்கிறதே, அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறோமே, வீட்டை கட்டி முடிக்கவில்லையே, எல்லாரும் கேள்வி எழுப்புகிறார்களே, அவமானமும் நிந்தையும் சூழ்ந்திருக்கிறதே என்று என் சமூகத்திலே மனம் கலங்கி வந்திருக்கிற மகளே, உன் ஜபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு என் சித்தத்தை நிறைவேற்ற உன் அர்ப்பணித்து கொண்டபடியால் தடைகளை நான் மாற்றுகிறேன். காரியங்கள் வாய்க்கிறது. நானே அதை ஆசீர்வாதமாய் முடித்து தருவேன். நீ அந்த வீட்டிலே மகிழ்ச்சியோடு குடியிருக்கவும் என் பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பவும் நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் அன்பு மகளே, நீ ஒவ்வொரு நாளும் நடு இரவு நேரத்தில் என் சமூகத்தில் நின்று நீ மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் நடு இரவும் நீ என் சமூகத்தில் நின்று தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் மன்றாடி நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அந்த ஜெபங்கள் என் சமூகத்தில் வந்திருக்கிறது. நீ பரலோகத்திற்கு வரும்போது அதனுடைய பலனையும் ஆசீர்வாதத்தை நீ கட்டாயமாய் காண்பாய்.
இந்த பூமியிலும் உன் நிமித்தம், உன்னுடைய ஜபத்தின் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் உயர்வாகவும் மேன்மையாகவும் இருப்பதை நீ காண்பாய். அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது, எப்படி இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்று உன் உறவினர்களை ஆச்சரியத்தோடு நோக்கி பார்ப்பார்கள். அதனுடைய காரியம் உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய கண்ணீரின் ஜபம், நீ இரவு நேரத்தில் வடித்த கண்ணீர். எனக்கு பிரியமானபடியால் நான் உன் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுது அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வியாதிப்பட்டவளை தொடும்படி, வியாதிப்பட்டவளை தொடும்படி இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் கேட்கிற சுகத்தை நான் தருகிறேன், என் பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற விடுதலை நான் தருகிறேன். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணுக்காக ஜெபிங்க. உங்க கண்ணுக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. சகோதரி வாலிப மகளே, பாதிக்கப்பட்டு கண் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற வாலிப மகளே, உன் கண்ணில கை வைத்து நீ கேள், இயேசு உன்னை தொடுகிறார். நீ கேட்டாதான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் கண்களை தொடுமாண்டவரே என்று கேள். இப்பொழுது ஜபம் கேட்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. கர்ப்பப்பையில பிரச்சனை, ஐயோ கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று பயத்தோடு வந்திருக்கிற மகளே, எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் என்று நினைக்கிறீங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை கர்ப்பப்பையில் இறங்குகிறது. இனி அதில் ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி. அல்சர் வியாதியினால, குடல் புண்ணினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதரனை வயிற்றுல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் நீங்க கேளுங்க. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு கேளுங்க. இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்ததுனால மரண பயத்தோடு வந்திருக்கிற சகோதரனே, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டாரு, மரண பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறாரு, இருதயத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு புது இருதயத்தை தருகிறார். நீங்களே கேளுங்க, புது இருதயம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நன்றி. ஒரு வாலிப மகள் சரும வியாதி, சருமம் தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், அது உன்னை பாதித்து உன் சரீரம் முழுதலும் பரவிக்கொண்டே வருகிறாரு. நீ மிகுந்த கலக்கத்தோடு வந்திருக்கிறாய். உன் இருதயத்துல கை வைத்து ஜெபம் பண்ணு. என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, என் சரீரத்தை உமக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரும வியாதி விலகட்டும். நீ சொல், நீ ஒப்பு கொடு. இன்றைக்கோடு இந்த நோய் மறைந்து விடும். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் நீட்டப்பட்டு விட்டது மகளே. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. அநேகர மீது ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எல்லாரும் வலது கரம் உயர்த்துவோம். சிலரை பொல்லாத ஆவி உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது. சிலரை பயத்தின் ஆவி உங்களை தாக்கி வேதனைப்படுத்துகிறது. சிலருக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி உங்களை மரண பயத்தில் கலங்க பண்ணுகிறாரு. ஒரு சில குடும்பங்கள் மந்திர பில்லிசுனி ஆவியினால் பாதிக்கப்பட்டு நெருக்கத்துக்கு நடுவில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் நாள். அந்த பொல்லாத சாத்தானின் மீது என்னுடைய அக்னியை நான் அனுப்புகிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது விடுதலை, விடுதலை. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் விலகுவதாக. இப்பொழுது நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், அந்த பில்லிசுனிய மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. தகடுகள் எரிந்து போவதாக. குடும்பங்கள் விடுதலை அடைவதாக. இன்று முதல் வீட்டுக்குள்ளே மாற்றம் உண்டாவதாக. விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். மனதார நாங்களும் துணிக்கிறோம். தேவனே, நீரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வந்து
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை அப்பா. தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரை செய்தேன். உமக்கே எல்லா மகிமை செலுத்துகிறோம், நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.